இனிமே நீ மெட்ராஸ்ல இருக்காத ஊர பக்கம் ஓடி போயிரு என்ன புரியுதா போயா உன் ஜோசியம் போடா எங்கயாவது உதவ போற என்னங்க ஐயோ நீங்களா விட்டுருங்க நீங்க எங்க பக்கமே நான் திரும்ப போக மாட்டேன் சொல்லுது கேளுங்களே உங்களுக்கு நான் சோசியம் சொல்ல மாட்டேன் ஐயோ இல்லங்க நீங்க சொன்னது அப்படியே பழிச்சு போச்சு தெரியுமா அதுல இருந்து என் மனசே சரியில்லை நிம்மதி எப்ப கிடைக்கணும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அம்மா நிம்மதிங்கிறது சோசியத்துல இல்ல அவங்க உங்க மனச பொறுத்தது உங்க வீட்டுல நடக்கிறது ஊர் உலகத்துல எல்லா இடத்துல நடக்கிறதுதான் இப்ப என்ன எடுத்துக்கங்க எங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனையே இல்ல நீங்க ஒரு மனைவியோட வாழ்றவரா இருக்கும் அதான் எந்த பிரச்சனையும் இல்ல அங்கதான் நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க என்ன எனக்கு மூணு பொண்டாட்டி ஏண்டி இங்க நின்னுட்டு இருக்க வாடி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு டென்ஷன்ல தானுடி உனக்கு இதேதான் வேலை எப்பயாவது ஏதோ தொலைச்சிட வேண்டியதுதான் ஏன் பேசுறது தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வந்தா வடி விரட்டி படி இந்த மீனா உன் வாட்டர் பேக்கு இவன் வேற ஒருத்த சும்மா இருடா என்ன மீனா தேடுற பென்சில் தானுடா ஐயோ ஸ்கூலுக்கு போய் என்ன செய்வ கண்ணா என்னோட பென்சில் மேல மறந்து வச்சுட்டேன் கொஞ்சம் எடுத்துட்டு வாடா ப்ளீஸ் இந்த அப்படி என்ன மீனா பென்சில மறந்து வச்சிட்டு போயிடுச்சு எடுத்துட்டு வர சொல்லுச்சு வந்து எடுத்துட்டு போ இந்த மீனா பென்சில ஐயே என்ன இது பொறுப்பு இல்ல ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுடி அங்க போய் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வா மீனா சாயந்திரம் நீ வீட்டுக்கு வருவல்ல அப்ப இந்த பென்சில சீவி வைக்கிறேன் சரி சரி அம்மானு கூப்பிட சொல்லி உங்க அங்கிள் சொல்லி கொடுத்தாரா இல்ல நான் உனக்கு அம்மா இல்ல இனிமே என்ன படி கூப்பிடாத இந்த வீட்டுல உன்ன கவனிக்க யாருமே இல்லை கண்ணா எப்படி படிப்பட்டுச்சு காலையில பென்சில் சீவும் போது பிளேடு வெட்டிடுச்சு இது யார் கட்டினது நான் தான் கட்டினேன் இந்த வீட்டுல உன்ன கவனிக்க யாருமே இல்லையா சுருக் சுருக்குன்னு வலிக்கிற அங்கிள் அப்படிதான் இப்ப வலிக்கும் சீல் பிடிச்சிருக்கும் அம்மாடி நம்ம டாக்டருக்கு போன் பண்ணு கண்ணன் கையில காயம் பட்டிருக்கு கவனிக்கலையா இல்ல ஏ அவன் என்கிட்ட சொல்லல நானும் கவனிக்கல கவனிக்கணுங்கிற எண்ணம் இருந்தா தானே கவனிச்சிருப்பேன் எது லேச கீறிட்டு இருப்பான் ஏன் இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசுபடுத்தி கோவப்படுறீங்க சின்ன விஷயமா பெரிய விஷயமாங்கிறத அங்க அவங்க மனசை பொறுத்தது ஆமாங்க நானும் அதைத்தான் சொல்றேன் என் கண்ணுக்குள்ள உங்க கை விரல பட்டு எனக்கு கண்ணீர் வர்றது உங்களுக்கு சின்ன விஷயமா போச்சு அவன் கையில காயப்பட்டவொடனே அது மட்டும் உங்களுக்கு பெருசா போச்சு நான் எப்படி துடிக்காம இருக்க முடியும் பொண்டாட்டி ஒரு கண்ணுனா புருஷனுக்கு அந்த புள்ளைங்க ஒரு கண்ணு தானே அந்த எண்ணெய உனக்கு வர மாட்டேங்குது
வயித்துல பிறந்தாலே நீ பாசத்தை காட்டணுமா? அதுக்கு பேர் பாசம் இல்ல, சுயநலம். தெருவுல போற நாய் மேல கூட பரிவு காட்டுறாங்க பாரு, அதுக்கு பேரு தான் பாசம், அன்பு. லுக், நீ என்ன சுயநலக்காரன் நினைச்சா கூட பரவாயில்ல, எந்த தகப்பனும் இதை தாண்டி செய்வான். போடி. அந்த கண்ணம் பைய வந்ததுல இருந்து ஆளே தலைக்கீழ மாறிட்டாரு. ஆமா, யாரு அந்த கண்ண? யாருன்னு எனக்கு தெரியாதுமா. ஏன் அவன அந்த மாதிரில இருந்து கூட்டிட்டு வந்திருக்காரு? தெரியாது. நீங்க எல்லாம் அவருக்கு சொல்லக்கூடாதடி, உங்க அக்கா மனசு நோகாம நடந்துக்கிறோன்னு கொஞ்சம் சொல்லக்கூடாதா? புத்தி சொல்ற அளவுக்கு அத்தா என்னக்கா தப்பு பண்ணாரு? என்ன தப்பு? அந்த பையன் கையில காயப்பட்டத நான் கவனிக்கலையா? குடும்ப பிரச்சனை வெளியே தெரிய வேண்டாம் மறைச்சோம். எல்லாரும் சேர்ந்து இதை மறைச்சு வச்சுட்டீங்க. ஆனா என்னால இந்த உண்மையை ஏத்துக்க முடியல, இந்த வேதனையை தாண்டிக்க முடியல. இல்ல பாருங்க, உங்களுக்கு உபதேசம் மட்டும் தான் நினைக்காதீங்க. ஒரு தவறு நடக்க போறதா தெரிஞ்சா முன்கூட்டியே நாம அதை தடுக்கலாம். நடந்து முடிஞ்ச பிறகு நாம என்ன செய்ய முடியும்? இது உன் புருஷனோட கௌரவ பிரச்சனை. புருஷனோட மானத்தை காப்பாத்த வேண்டியது உன் கடமை. டேய், பால் இந்த பக்கம் வராம விளையாடுங்க, மறுபடியும் வந்துச்சு தொலைச்சிடுவேன். கண்ணா, உங்ககிட்ட தான் பா பேசுறேன். ஏன் அங்கிள் என்ன மட்டும் தனியா பிரிக்கிறீங்க? நான் வீட்டுல இருக்கிறது உங்களுக்கும் பிடிக்கலையா அங்கிள்? அப்படி இல்ல கண்ணா, நீ நல்லா படிச்சு பட்டம் வாங்கினதான் உன் எதிர்காலமும் நல்லா இருக்கும். ஆண்டிக்கு உன் மேல பிரியம் ஏற்படும். லதா மீனா மாதிரி நானும் வீட்டுல இருந்தே படிக்கிறேன் அங்கிள். அவங்கள விட்டுட்டு என்னால இருக்க முடியாது அங்கிள். எனக்கு அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல. நீங்களும் இல்லனா எனக்கு வேற யாரு இருக்கா அங்கிள்? என்ன அனாதையா விட்டுட்டு போயிடாதீங்க அங்கிள். என்ன அதே விட்டுட்டு போயிடாதீங்க அங்கிள். என்ன ரோட்டு தோசை அப்படியே இருக்கு? அவன் என்னன்னு சாப்பிட பிடிக்கலையா? ஆமா, சாப்பிட்டா சாப்பிடுங்க, என்ன போங்கடி. ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது.
நாம மட்டும் இல்ல நம்ம பிள்ளைங்க கூட கண்ணனும் பிரிஞ்சு இருக்க முடியாம தவிக்கிறது நீயே பார்த்துட்ட உன் சந்தோஷம் முக்கியமா குழந்தைங்க சந்தோஷம் முக்கியமாங்கிறத இனிமே நீதான் முடிவு செய்யணும் கண்ணாடி உடைச்சா அதுக்காக அடிச்சான் அது என்ன தப்பு என்ன தப்பா கண்ணாடி உடைச்சானா ஏன் விட்டு சொல்லு நான் பத்து கண்ணாடி வாங்கி போடுறேன் அதை விட்டு ரவுடி தனமா சின்ன பையன் அடிக்கானே அவனை கண்டிக்காம பழகிட்டு பேசுறிய உனக்கு அறிவு இருக்கா பெத்த பிள்ளைக்காக அப்பா பேச வர்றது முட்டாள்தனம்னா அப்பா அம்மா இல்லாத அனாத தருதல நாய்க்காக நீ பறிஞ்சு பேச வந்துட்டியே அதை எதிலையா சேர்க்கறது நீ தாயா முட்டாள் யார அனாத தருதலன்னு சொல்ற கண்ண ஏன் மகன் ஏன் ரத்தம் அந்த மண்ல மேரிக்கும் எனக்கும் பிறந்த வந்தா இவ என் சொந்த மகன் இப்ப அவன் யாரும் தெரிஞ்சு விட்டல போய அவுட் என்ன வேடிக்கை குழந்தைகளுக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இப்ப ஊருக்கே தெரியற மாதிரி போட்டு அடைச்சிட்டீங்களா உண்மைகளையும் உணர்ச்சிகளையும் அடக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது தேடிட்டி நீ பசங்களை அழைச்சிட்டு உள்ள போ அப்ப கண்ணனை தேடிட்டு வந்துறேன் அப்படியே காசாவே எடுத்துட்டு வா போ
மாதிரி பேசுறேன். என்னக்கா இந்த நேரத்துல போன் பண்ற? கண்ணன் வந்தானா? கண்ணனா இங்க வரலையே? பானு கண்ணன் திடீர்னு வீட்டு விட்டு போயிட்டாண்டே, அவனை தேடி அவரும் போயிருக்காரு. கண்ணன் அங்க வந்தானா எனக்கு உடனே போன் பண்ணு. சரிக்கா. என்னங்க ஜானகி, கண்ண வந்துட்டானா? இல்லங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஜானகி கண்ண கடச்சிருவாள்ல. நீ அந்த பக்கம் தேடு, நான் இந்த பக்கம் தேடுறேன். சரி போ. என்ன உங்களுக்கெல்லாம் தொல்லை கொடுக்க கூடாதுன்னா நான் வீட்டை விட்டு போயிட்டேன். பானு வீட்டுக்கார் கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு, அந்த ரூம்ல இருக்கா? அக்கா கண்ணு உன் கூட இருந்தாலும் வெளியில போய் வளர்ந்தாலும் அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் அத்தானோட பையன் தான். அதை இனிமே யாராலையும் மாத்த முடியாது. உனக்கும் ஆண் வாரிசு இல்ல, பிறந்தது ரெண்டு பொண்ணுங்க. நாளைக்கு அதுங்க வளர்ந்து அதுங்க கல்யாணம் ஆயிட்டா அடுத்தவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் உனக்குன்னு யாரு இருக்கா? உன் கூட கடைசி வரைக்கும் இருக்க போறது கண்ண ஒருத்தன் தான்க்கா. நீங்க ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாக்கணும். அண்ணனை நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறோம். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். நீங்க ரெண்டு பேரும் உங்க உங்க பிரச்சனைய தான் பெருசா நினைக்கிறீங்க. நீ கண்ணனை ஏத்துக்க தயங்குற, ஆனா அந்த பிஞ்ச உள்ள என்ன செஞ்சதுன்னு உனக்கே நல்லா தெரியும். தன்னுடைய அப்பா யாருன்னு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேர் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்னு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைய தவறுனால பெக்க முடியாதுக்கா. இதுக்கப்புறமும் அவனை நீ ஏத்துக்கலன்னா அன்புங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாம போயிரும். அப்புறம் உங்க இஷ்டம். அன்புள்ள ஆண்டிக்கு
கடைசி தடவையா பூ கட்டி வச்சிருக்க. அத வேண்டான்னு சொல்லாம வச்சுக்குங்க அன்புள்ள கண்ணன். கண்ணா, புண்ணியக்கோடி அங்கிள் ஒன்னு அந்தமான கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற அலமேலாண்டி கிட்ட விட்டுருவாரு. அலமேலாண்டி, நீ அங்க படிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காங்க. கண்ணா, நான் ஒண்ணு மனப்பூர்வமா அனுப்பி வைக்கலப்பா, வேற வழி இல்ல. நான் உன்னை அடிக்கடி வந்து பாக்குறேன். நான் எங்க இருந்தாலும் என் மனசு உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கோம். சிரிச்ச முகமா போயிட்டு வரேன்னு சொல்லு. உங்களை ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடட்டுமா? கூப்பிடுப்பா. அப்பா, ராமு சார், நாங்க போயிட்டு வரோம்.